ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ மோட்டோவியர் வந்திருக்கோம். மோட்டோவியர் வந்தாவே ரைடிங் கியர்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து ரைடிங் ஜாக்கெட் பற்றி ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ரைடிங் க்ளவுஸும் கவர் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடிங் பூட் பற்றி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ ரைடிங் பூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வருது, ஒரு 10,000 ரூபாய் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மினிமம் 10,000 ரூபாய் இல்லைனா வந்து ஒரு 5,000 ரூபாய், சில பிராண்டில் 5,000 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச், ஒரு 5,000 ரூபாயிலேருந்து தான் வந்து ரைடிங் பூட்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எப்பவுமே வீடியோ பண்ணால் ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ரைடிங் கியர்ஸ் பற்றி நம்ம வீடியோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ண போகிறோம். அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 3,800 ருபீஸ்லேயே வந்து உங்களுக்கு ரைடிங் பூட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பூட்லாம் இருக்குது, என்னென்ன கலர்ஸு, ஸோ என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரைடிங் பூட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ கலர்ஃபுல்லான பூட் வந்து தமிழில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸு, என்னென்ன சைஸு, என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மோட்டோவியரோட எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம ரைடிங் ஜாக்கெட் பற்றி பார்த்தாச்சு, க்ளவுஸ் பற்றி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கால் சேஃப்டி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் பூட் பற்றி பார்க்க வந்திருக்கோம். பூட் பற்றி பார்க்கலாமா? ஸோ ப்ரோ, இப்போ நம்ம பூட்ஸோட கலெக்ஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கலெக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் கலர் ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து 3,800 இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,800 ஃபுல்லி லெதர் தான். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் கொடுக்குறோம், ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுக்குறோம், கலர் ஆப்ஷனும் கொடுக்குறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற பூட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சஸ் சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் மேலே வந்து அட்ஜஸ்டர் இருக்காது. ஸோ இதிலே கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிற கிரே, ஃபுல் பிளாக், ப்ளூ கலர் அண்ட் ஃப்ளோரசன் க்ரீன். ஓகே, இந்த க்ரீன், ஆ இந்த க்ரீன் வருது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே வச்சிருக்கீங்க. ஸோ மொத்தம் 4 கலர் வருது. இதில் சைஸஸ் வந்து எல்லா சைஸுமே இருக்கு. ஓகே, ஃப்ரம் 41 to 44, அதாவது நம்ம சைஸ்ல சொல்லணும்னா, இந்தியன் சைஸ்ல சொல்லணும்னா 6 to 11 வரைக்கும் எல்லா சைஸுமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 12 சைஸ் தான் வேணும்னா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. நம்ம பொறுத்தவரைய ஓன் மேனுஃபேக்சர்னால என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து இதுல ஜாக்கெட்ல ஆல்ரெடி கஸ்டமைஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? இந்த இதுல என்ன கஸ்டமைஸ் பூட்ல கஸ்டமைஸ் மேக்ஸிமம் நீட் இருக்காது ப்ரோ. ஜாக்கெட்னா உங்களுக்கு லுக்கோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், மேல உங்களுக்கு பாக்கும்போது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். பூட்ல நீங்க என்னதான் பண்ணாலும் பேண்ட போட்டு மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம். ஓகே, சோ பூட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து உங்களுக்கு இருக்கிறது ஆஸ் இட் இஸ் நம்ம எடுத்தோம்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு. ஓகே, நீங்க இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணனும்னா தாராளமா நாங்க பண்ணி தருவோம். கலர்ஸ் நான் கேக்குறேன், கலர் தாராளமா பண்ணி தரலாம். இப்போ எனக்கு இந்த க்ரீன் இல்லாம எனக்கு வந்து இன்னும் வேற க்ரீன் வேணும், இல்லனா இப்போ நான் என் வண்டி கலர் இருக்கு. சில பேர்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாக்கெட்ல பார்த்தோம், எல்லாம் வண்டி கலர் கேட்டிங்க. வரும் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 3,800 தான். இது உங்களுக்கு மேலே நல்லாவே சாலிடாக இருக்கும் உங்களுக்கு, வித் கிரிப்னஸும் சரி, பின்னாடி வந்து டோ ப்ரொடெக்ஷனும் சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ரிஃப்ளெக்டர் வரும் உங்களுக்கு பின்னாடி. ஓகே ஓகே, ஸோ எவ்வளோ லாங்கில் இந்த விஷன் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு. 3M ரிஃப்ளெக்டர்ஸ் பைப்பிங்கில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களோட நியூ லோகோ இதில் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக. ஓகே, இந்த சோல் கூட பார்த்தீங்கன்னா மித்த பிராண்டில் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்து ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா லென்த் அதிகமாக இருக்கும். லென்த் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கிரிப்னஸ் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாவ், ஓகே ப்ரோ, கிரிப்னஸ் பக்காவா இருக்கும். இது எப்படி ப்ரோ, எல்லா டைரனுக்கும் கிரிப் நல்லா இருக்குமா? தாராளமா நிக்கும். நாங்க சொல்லி தெரியறத விட யூஸ் பண்ணவங்களோட வியூஸ் நீங்க கேட்டிங்கனாலே, ரிவ்யூஸ் கேட்டாலும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பூட் எடுக்கிறாங்களா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ தான் வேரண்டர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்கிரேட் ஆகிடுவேன், அவ்வளோதான். ஒரு 5 இயர்ஸ்க்கு நல்லா லைஃப் வரும், நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணால் தாராளம் லைஃப் வரும் ப்ரோ. ஒன்றுமே இல்லை, இப்போ நான் போட்டு லெதராக இருக்கேன், மலையில் நல்ல இல்லாமல் தாராளமாக நீங்கள் தண்ணியில் கூட நடந்து போங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடணும். ட்ரைன் பண்ண வீட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹீட்டர் இருக்கா, ஹேர் ட்ரையர் இருக்கா, இல்லை நம்ம ட்ரிப்ஸ்லேருந்தா அதுமாரி ட்ரிப்பு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ட்ரிப்பு போயிட்டு
போயிட்டு வாங்க ஒரு 10 நாள் ட்ரிப் போயிட்டு வரீங்களா போயிட்டு வீட்டுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வீட்டுக்கு வருவோம் ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரீங்களா வந்ததுக்கு அப்புறம் ஹேர் டிரையர் போட்டுருங்க லெதர் வந்து லெதர் பாலிஷ் போட்டுட்டு ஒரு வெயிலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏர் சர்க்குலேஷன் பிளேஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணாலே போதும் லைஃப் உங்களுக்கு பக்காவா இருக்கும் உங்களுக்கு ட்ரிப் போற இடத்துல நம்ம ஹேர் டிரையர் அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது நீங்க ஹேர் டிரையர் சொன்னீங்களா நான் சன்லைட்ல லைட்டா வாஷ் பண்ணிட்டு சன்லைட்ல வச்சு ட்ரை ஆயிடுமா லெதர் பொறுத்தவரைக்கும் நீங்க வாஷ் பண்ண வேணாம் ஓகே பண்ணவே கூடாது அதான் மலையில நலையதா நலையட்டும் நீ நம்ம போய் தண்ணி வச்சு வாஷ் பண்றது வேணாம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா லெதர் கிளீனிங் சொல்யூஷன் இருக்கு லைக் லெதர் பாலிஷ் பாலிஷ் வச்சு நீங்க அப்ளை பண்ணி கிளீன் பண்ணிடலாம் தயவு செஞ்சு லெதர் ஷூ லெதர் ப்ராடக்ட்ஸ் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி கிளீன் பண்ணாதீங்க சோ அது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தண்ணி நம்ம இல்ல ப்ரோ இப்போ நம்ம வந்து லெதர் ப்ராடக்ட் வந்து முன்னே யூஸ் பண்ணது இல்ல சோ அதனால உங்ககிட்ட கேக்குறேன் ஏனா இப்போ நம்ம சில பேர் வந்து ட்ரிப் போயிட்டு வந்து ரைடிங் ஜாக்கெட் உள்ள பேட்ல கைட்டிட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இதுவும் ஊற வச்சிடலாமா அது கூட அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல உங்களுக்கு லெதர் ஷூ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லெதர் பாலிஷ் போட்டு நீங்க கிளீன் பண்ணி வச்சிடலாம் அவ்வளவுதான் இது லைஃப்னா ஒரு 5 இயர்ஸ் நல்ல நம்ம மெயின்டெய்ன் இந்த மாதிரி மெயின்டெய்ன் பண்ணோம்னா 5 இயர்ஸ் நீட்டா வரும் உங்களுக்கு ஓகே சூப்பர் ப்ரோ பட் ஆனா வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் கிடையாது வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையவே கிடையாது ஓகே गाइस வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் இது எப்படி வாட்டர் ப்ரூஃப் நம்ம ஃபுல்லா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா இதுக்கு மேல வந்து அந்த கவர்ஸ்ல ஆஃப்டர் மார்க்கெட்ல நிறைய விக்குது நிறைய விக்குது just 800 நீங்க அடிஷனல் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்ஸ் இருக்கும் ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப் ஆயிடுது அவ்வளவுதான் गाइस ஓகே இதே நீங்க ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப் வாங்கினா இதோட பிரைஸ் எவ்வளவு எங்க போய்டும் அது ஆக்சுவலி நமக்கு नीड இருக்காது உங்களுக்கு அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி நீங்க போற அளவுக்கு नीड இருக்காது பட் அந்த பிரைஸ் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா அபௌட் 10 or 12 மேல தான் இருக்கும் 12,000 மேல தான் இருக்கும் உங்களுக்கு சோ அதனால இது வந்து ஒரு பட்ஜெட்ல வாங்கணும் அப்படினா நீங்க வாங்குங்க ஏனா இதே வந்து இப்ப நம்ம ரைடிங் பூட்னாலே ஆஃப்டர் மார்க்கெட்ல 5 அபோ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு 3800 ல ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு சோல்ல பாத்தீங்கனாவே தெரியும் சோ இப்ப நான் ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கேன் அப்படிலாம் இருந்தா கூட இது போடினா கொஞ்சம் ஹைட்டாவே தெரிவீங்க சோ அதே மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்கனே சொல்லலாம் ஓகே ப்ரோ இதோட ஹைட்டா இருக்கு நீங்க இல்லையா இது அடுத்த வெர்ஷன் இருக்கு இது 4100 இதுல பாத்தீங்கனா இப்ப நீங்க வந்து ஜாக்கெட்ல இல்ல பைக்ல நீங்க கேட்ட மாதிரி கிரீன் கலர் நான் வச்சிருக்கேன் சோ எனக்கு அந்த மாதிரி வேணும்னா இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும் நீட்டாவும் இருக்கும் நம்ம இதுல கூல் ப்ரோ ஜாக்கெட் பாத்துருப்பீங்க கூல் ப்ரோல நீட்டா ஒரு சிங்கிள் லைன் வரும் சோ அதே மாதிரி அந்த ஜாக்கெட்டுக்கு மேட்சிங்கா இருக்கும் இந்த பூட் இதுல வந்து ரெட் லைனும் வருது சோ ரெட் லைன் இப்ப அவைலபிலிட்டி இல்ல நம்ம பாப்போம் என்ன கலர் வேணுமோ இல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன அந்த இடத்துல தாராளமா உங்களுக்கு அப்ப நீங்க இப்போ ஒரு ஃபுல்லா ஷூட் இருக்க சொன்னா அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் யூனிக்கா பக்காவா இருக்கும் உங்களுக்கு ஜாக்கெட் கிரீன் வித் பேண்ட் கிரீன் வித் பூட் கிரீன்னா பக்காவா இருக்கும் ஃபுல் ஷூட் ஒரு கிளாஸா இருக்கும் உங்களுக்கு ஓகே ப்ரோ சோ இது பாத்தீங்கன்னா ஹைட் கம்பேரிசன் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் சோ இந்த ஹைட் கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு இதுக்கு ஒரு 2 இன்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு மத்தபடி வந்து லுக் வைஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் தான் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி பிராண்ட் லோகோ அந்த சோல் நீங்க சொன்ன மாதிரி அந்த சோல் பின்னால இருக்க அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் ரிஃப்ளெக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பைப்ல கொடுத்திருக்காங்க இதுல லைட்டா வந்து உங்களுக்கு அந்த 3D இதுல வந்து 3M ரிஃப்ளெக்டர்ஸ் உங்களுக்கு அதுல யூஸ் பண்ணிருப்போம் சோ இதோட பிரைஸ் வந்து 4100 இதோட பிரைஸ் வந்து 3800 சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4400 க்கு பிரைஸ் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 4 கலர் வரும் உங்களுக்கு இப்போதைக்கு சோ இது வந்து கிரீன் கலர் ஃப்ளோரசன்ட் கிரீன் 4400 ஓகே இதுல என்னன்னா மேல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டர் வந்துரும் ஓகே இதனால அந்த 200 ரூபீஸ் இன்கிரீஸ் ஆகுது சோ ஜஸ்ட் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளவு இங்க டைட் வேணுமோ மேல இடத்துல அந்த இடத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுட் போட்டுட்டு ஓகே ஓகே ஏனா சில பேருக்கு வந்து காலோட அந்த இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் சில பேருக்கு லீனா இருக்கும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சோ இன்னொன்னு உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு சோ நீங்க வந்து நிறைய பேரோட क्वेश्चन வந்து பூட்டுக்கு மேல நான் பேண்ட் போடணுமா பூட் உள்ள பேண்ட் போடலாமாட்டு ஆமா அதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ கரெக்ட்டா எங்களுக்கு எல்லாம் தெரியாது இது வந்து ரெண்டுமே போட்டுக்கறலாம் நீங்க பூட் உள்ளேயும் பேண்ட் வச்சிட்டு லாக் பண்ணிக்கலாம் பூட்டுக்கு மேலயும் பேண்ட் போட்டுறலாம் இன்னொன்னு வந்து ஜிப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல கூட நம்ம YKK ஜிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே சோ ஜிப்பர்ஸ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படி YKK ஓட ஜிப்பர்ஸ் லைஃப் நல்லாவே இருக்கும் ஷூவே உங்களுக்கு ஓன் அவுட் ஆனாலும் ஜிப்பு பக்காவா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான இது ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க ஷூ பேண்ட்டை உள்ள வச்சுக்கோங்க வெளியே வச்சுக்கோங்க நான் எப்ப பேண்ட் நீங்க உள்ள வச்சுக்கலாம் நார்மல் ரைடிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பேண்ட்டை உள்ள வச்சுக்கோங்க ரெய்னிங் டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்ப பேண்ட்டை வெளியே விட்டுருங்க ஷூக்குள்ள தண்ணி போகாது தாராளமா
இப்போதான் லான்ச் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம தான் நம்ம சேனல்ல வந்து. சோ இனிஷியல் வந்து நம்ம only black color மட்டும் தான் பண்ணிருந்தோம். நிறைய கலர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துறோம். அதுவே சைஸ் வேரியன்ட்டும். ஆ சைஸ் வேரியன்ட்டும் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு. பண்ணிருக்காங்க. இதுல வந்து சேஃப்டி அஸ்பெக்ட்ல நீங்க என்ன நல்லா இதுல வந்து இன்குளூட் பண்ணிருக்கீங்க? சோ இப்போ நம்ம ரைடிங்ல பாத்தீனா நீங்க வந்து லெவல் 2 லெவல் 1 அப்படிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. சோ இதுல என்ன நல்லா இருக்கு? சோ இப்போ சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லெதர் தான் கொடுத்துறோம். சோ லெதரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மத்த இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைடிங் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா கோடுரா யூஸ் பண்றோம். கோடுரா வந்து தேயறது வந்து 650 டெனியூர் கொடுத்துறோம். சோ 650ங்கறது ஒரு சர்டன் ரெசிஸ்டன்ட் வந்து தாராளமா தாங்க உங்களுக்கு நம்ம கீழே ஃபிளாட்டா போகும்போது. சோ லெதரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோடுரா விட 100% நல்லாவே இருக்கும் லெதர் உங்களுக்கு. ஓகே இதோட இது ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோ மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். பட் ஸ்டீல் டோ நம்ம கொடுக்க மாட்டோம். ஸ்டீல் டோ வந்து ஒன்லி ஃபார் சேஃப்டி ஷூஸ். ரைடிங் ஷூ பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் டோ வராது. வந்து சேஃப்டி ஷூனா என்னது ரைடிங் ஷூனா என்ன கொஞ்சம் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சேஃப்டி ஷூ ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக. ஜஸ்ட் வந்து இப்ப நம்ம கை தவிர ஒரு சுத்தியல் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம காலில் சேஃபா இருக்கணும். ஸோ காலில் படாமல் இருக்கணுங்கிறக்காக அந்த இடத்துல ஸ்டீல் டோ கொடுக்குறாங்க. ஸோ என்னதான் உளுந்தாலும் கால் ஒண்ணுமே ஆகாது, அதுக்கு தான் ஸ்டீல் டோ. ரைடிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் டோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் கிடையாது. பிகாஸ் சப்போஸ் ஒரு இன்கேஸ் நம்ம ஃபாலோஃப் ஆகிறோம், ஃபாலோஃப் ஆகிறோம்னா மேலே இருக்கிற லேயர் பீல் ஆஃப் ஆகிட்டு நெக்ஸ்ட் லேயர் எங்கே இருக்கும் ஸ்டீல் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டீல் உங்களுக்கு இதாக ஆகும்போது உங்களுக்கு வந்து மிஸ் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஜின் பக்கத்தில் நம்ம கால் இருக்கிறனால விச் இஸ் டேஞ்சரஸ் டு அவர் லைஃப். ஸோ அதனால வந்து நம்ம வந்து நீங்கள் பட் அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு மேலே. நீங்கள் ஆர்டர் புஷ் பண்ணால் தான் உள்ளே போகுது தாராளமாக உங்களுக்கு, அந்த அளவு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடும் பார்த்தாலே உங்களுக்கு அந்த அளவு நம்ம கொடுத்துருப்போம் உங்களுக்கு. நீங்கள் வந்து வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. உள்ளே அந்த குஷன் டைப்பும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. உள்ளே அது ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? உள்ளே தாராளமாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு, உள்ளே வென்டிலேஷன் என்ன இருக்குமா ப்ரோ? வென்டிலேஷன் இல்லை உங்களுக்கு. நீங்கள் ரைட் அப்போ அந்த கம்ஃபர்ட் நீங்கள் தாராளமாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த ஷூ போட்டு பாருங்கள், அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்லை ஆக்சுவலாக நான் முன்னாடி போட்டு பார்த்தேன். ஸோ காய்ஸ் உள்ளே வந்து நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நான் கை வச்சு பார்த்தாவே தெரியுது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூட் பற்றிலாம் சொன்னீங்கல்ல, ஸோ இந்த பூட்டில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கியர் பைக் வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் மேனுவலாக ஒரு ஒரு கியருக்கும் டிரான்சாக்ஷன் அப் ஷிஃப்ட் பண்ணுவோம், டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆனால் இந்த கியர் லிவர் வந்து இதில் பத்து நிறைய பேரோட ஷூவே வந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுது இல்லை ப்ரோ. ஸோ உங்களோட இந்த ஷூவில் எப்படி இருக்குது அதை பற்றி? இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லெதர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ லெதரில் வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழுவும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ராச்சஸ் விழுறது வந்து நீங்கள் லெதர் பாலிஷ் போட்டிங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் மறைஞ்சிரும். இல்லை அந்த ஸ்க்ராச்சஸ் கூட எனக்கு வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம யோசிச்சோன்னா நீங்கள் இந்த ப்ரொடெக்டர் வாங்கிக்கலாம், கியர் ஷிஃப்ட்டு ப்ரொடெக்டர். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெவி ரப்பரில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பக்காவாக ப்ரொடெக்ட் இருக்கும். இது உங்களுக்கு எந்த ஷூவாக இருந்தாலும் சரி ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் ரைடிங் ஷூக்கு மட்டும்தான் போடணும்னு இல்லை, நார்மல் ஆஃபீஸ் ஃபார்மல் ஷூ கூட நீங்கள் போட்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் ஷூ ரீப்ளேஸ்மெண்ட்டு நிறையா பேர் பண்ணுறது எதுக்காகனா அந்த ஸ்க்ராச்சஸ் விழுது. ஸோ ஷூ வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. வந்து வாங்குறது வந்து இப்போ நம்ம ரைடிங் ஷூக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிசைன் அந்த அளவுக்குலாம் பார்த்து வாங்க மாட்டாங்க, ப்ரொடெக்ஷன் தான் சேஃப்டி தான் பார்ப்போம். பட் ஆனால் இதே வந்து நம்ம கேஷுவல் ஷூவெல்லாம் போக சொல்ல ஒரு டிசைனும் ஆர்டர் பண்ணி எனக்கு இந்த பேட்டர்ன் அதுலாம் ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி வாங்குவாங்க. பட் ஆனால் பைக்கில் போக சொல்ல அந்த இடம் டேமேஜ் ஆகிடும் கண்டிப்பாக. அதுக்கு இந்த ரப்பர் நீங்கள் விற்கிறீங்களா தனியாக? இது நம்ம வந்து கியர் ஷிஃப்டர்னு சொல்லணும், ஷூ ப்ரொடெக்டர். ஸோ இது நீங்கள் வாங்கிட்டாலே உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இது ஓன் மேனுஃபேக்சரிங் அப்புறம் ஓன் ப்ரொடக்ஷன், எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே எலாஸ்டிசிட்டி இருக்கிறனால எல்லா சைஸ் ஷூக்கும் யூனிவர்சல், எல்லா சைஸ்க்கும் செட் ஆகும். இந்த மேலே இது எதுக்கு கொடுத்துருக்கோம்னா லேஸ் டைப் ஷூவாக இருக்கும் உங்கள் ஷூனா நீங்கள் இந்த வெல்க்ரோவை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேஸில் விட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், மூவ்மெண்ட் ஆகவே ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங், இதை நீங்கள் போட்டுட்டு வாக் பண்ணக்கூடாது, பைக் ரைடிங் அப்போ மட்டும்தான் இதை நீங்கள் போட்டுருக்கணும். வாக் பண்ணீங்கன்னா இந்த எலாஸ்டிக் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும், இது வந்து சீக்கிரமாக வந்து போயிடும், ஓன் அவுட் ஆகிடும். ஓகே ஓகே. பட் ஆனால் பைக் ரைட் பண்ண சொல்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி வச்சு, ரிமூவ் பண்ணி வச்சுனா லைஃப் நல்லாவே இருக்கும். இதோட லைஃப் நல்லா இருக்கும், ஷூவோட லைஃப் நல்லா இருக்கும். கண்டிப்பா ஷூ வந்து ப்ரொடெக்டடா இருக்கும் நல்லா. ஓகே, அது இது இருக்கா ப்ரோ? அது காட்டுங்க. ஓகே. சோ இது வரது வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கியர் ஷிஃப்டர். சூப்பர் ப்ரோ. ஸோ இது வந்து எல்லா ஷூக்கும், எல்லா ஷூக்கும் யூனிவர்சல். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ரைடிங் ஷூ பார்த்து இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. பட் நான் ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக உங்கள் நார்மல் டேஸில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை கேஷுவல் எங்கே போனாலும் இது யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தாராளமாக. ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது ப்ரைஸ் என்ன ப்ரோ? இது ப்ரைஸ் வந்து நம்ம 300 தான் இங்கே கொடுக்குறோம். இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. பட் இங்கே வந்தீங்கன்னா 300. நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வாங்குறீங்களா, அப்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பண்ணி தரேன். உங்களுக்கு அது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னீங்கன்னா போதும், அது நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துறாரு.
சொல்ல முடியாது, நீங்க வந்து நேர்ல பாருங்க. ஓகேவா, ப்ராடக்ட் எப்படி ப்ரோ உங்களால அந்த பட்ஜெட்ல கொடுக்க முடியுது? ரொம்ப ஏன்னா இப்போ ஒரு மார்க்கெட்ல இதே ப்ராடக்ட் நிறைய பிராண்ட் வந்து பண்றாங்க, பட் அவங்களால கூட அந்த பிரைஸ்க்கு நீங்க கொடுக்குற பிரைஸ்க்கு கொண்டு போக முடியல. பட் ஆனா நீங்க வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து உடச்சி ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருமே இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுக்குறீங்க. ஸோ நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்லேயே பார்த்தோம், ரைடிங் க்ளவுஸ்லேயும் பார்த்தோம், இப்போ ரைடிங் பூட் வரையே உங்களோட அந்த ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதேமாரி நம்ம ரைடர்ஸ்க்கு ஆனால் புது புது இனோவேட்டிவாக புது புது ரைடிங் கியர்ஸ் எல்லாருமே உங்கள் ப்ராண்ட்லேருந்து நீங்கள் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில வந்து கொண்டு வாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நம்ம வந்து அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லா இதுலேயுமே லைக் வந்து இப்போ நார்மலாக ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போகிறாரா, ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் இல்லை ஒரு ஆக்டிவா பைக் தான் வச்சிருக்காரா, அவருக்கும் அது போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம இந்த இது பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அது ரைடிங் ஜாக்கெட், பூட், க்ளவுஸ் எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிளியராக இருக்கும், எல்லா ப்ரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. சரி ஓகே காஷ், பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைடிங் பூட் எல்லாமே வந்து நீங்கள் சென்னை வந்து டைரெக்டாக வாங்கினாலும் வாங்குங்க, இல்லை ஃப்ரீ கொரியர் இதுக்கும் இல்லை ப்ரோ, ஃப்ரீயாக வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ், லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன், ப்ளஸ் இங்கே டிஸ்பிளேலேயும் கொடுத்துறேன். ஸோ இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச இந்த கலர்ஸை சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சைஸை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளுக்கான ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோவே கண்டிப்பாக. ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கே ஒரு பெல் பட்டன் இருக்காது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிறேன் ஒரு ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும், நான் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.